ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெட்மி எம்ஐ அண்ட் போக்கோ மொபைல்ஸில் கால் ரெக்கார்ட் பண்ணும்போது வர வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ரீசெண்டாக Xiaomi மட்டும் இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டில் அவங்களோட ஓன் டயலரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கூகுள் டயலரை டிஃபால்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கூகுள் டயலரில் தான் இந்த கால் ரெக்கார்டிங் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ரீசெண்டாக ஓப்போ வந்து அவங்களோட ஓ டயலருங்கிற ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆப் வந்து ஒன் ப்ளஸ் ஓப்போ அண்ட் ரியல்மி மொபைல்ஸ்க்கு மட்டும்தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் Xiaomi மொபைல்ஸ்லேயுமே அகைன் மீ டயலரை டிஃபால்ட்டாக கொண்டு வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆனால் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போதைக்கு மீ டயலரை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆப் வந்து கிராஷ் ஆகுது. ஸோ கூகுள் டயலர் இல்லாமல் எப்படி கால் ரெக்கார்டிங் ஃபியூச்சரை உங்கள் மொபைலில் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த ட்ரூ ஃபோன் டயலருங்கிற ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் டிஃபால்ட் டயலராக இதை செட் பண்ணிடுங்க. ஒரு சில பர்மிஷன்ஸ் வந்து கேட்பாங்க, அது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிடுங்க. இந்த ஆப் வந்து பார்க்குறதுக்கு நார்மல் ஆண்ட்ராய்ட் டயலர் மாதிரி தான் இருக்கும். பட் இதில் நிறையவே ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பட் நாம் இந்த டயலரை யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே கால் ரெக்கார்டிங் தான். ஸோ செட்டிங்ஸில் சர்ச் பாரில் கால் ரெக்கார்டிங்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ கால் ரெக்கார்டிங் ஃபியூச்சரை எனபிள் பண்ணிவிட்டு யாருக்காவது கால் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். கூகுள் டயலர் மாதிரி வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இதில் வராது. ஸோ கால் ரெக்கார்டிங் ஃபியூச்சர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் கால்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும், ஆட்டோ கால் ரெக்கார்ட், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸையும் இந்த ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ரெட்மி எம்ஐ அண்ட் போக்கோ மொபைல் யூஸராக இருந்தீங்கன்னா கூகுள் டயலருக்கு பதிலாக இந்த டயலரை யூஸ் பண்ணி பாருங்கள். இது கூடவே கான்டாக்ட்ஸ் ஆப்பும் இன்ஸ்டால் ஆயிரும். அண்ட் நீங்கள் கான்டாக்ட்ஸையும் ஜிமெயில் யூஸ் பண்ணி இந்த ஆப்லேயே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் உங்களுக்கு கூகுள் டயலர் தான் பிடிச்சிருக்கு, வாய்ஸில் கட் பண்ணும்போது வர அந்த அனௌன்ஸ்மெண்ட் மெசேஜை மட்டும் கட் பண்ணணுனாலும் அதுக்கும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். Yeah.